தேவன் தேசத்திலே நியாய தீர்ப்பை ஊற்றுகின்ற போது அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து தங்களுடைய ஞானம் தங்களுடைய செல்வம் தங்களுடைய பிரயாசங்கள் செயல்பாடுகளுக்கூடாக தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்களை தேவன் தொடர்ந்து பிடிப்பார். ஏசாயா 47:9-11 வசனங்கள் சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். சந்தான சேதம் என்றால் பிள்ளைகளின் சேதம். நவோமி தன் சொந்த பிள்ளைகளை ஒரே நாள் இழந்து போனாள். இருப்பு தன் புருஷனை அவள் இழந்து போனாள். இவ் இரண்டும் ஒரே நாளில் வரும்.